Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹோம்மேட் டஸ்டரும் ஒயிட் போர்டு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்ப பேச வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியாங்க, என்னென்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இந்த சேனல் நீங்கள் முழுமையாக பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன். என்ன கவர்னா, கடையிலலாம் நம்ம வந்து நம்ம ஷாப்பிங் போகிற ட்ரெஸ் வந்து மடிச்சு கொடுப்பாங்க, அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த கவர் தான் இருக்குது, நான் அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த கவர் இல்லைன்னா லேமினேஷன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட், இதுவும் ஷாப்பிங் போகும்போது நம்ம கடையில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து மடிச்சு கொடுப்பாங்க, ஸோ வந்து அந்த கார்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்ட் கூட நார்மல் கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம், தின்னாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு வந்து ஒரு மெரூனிஷ் கவர் கலரில் இருக்கும், ஸோ வந்து நீங்கள் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலை, ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து ஆல்ரெடி ஒயிட் கலராக தான் இருக்குதுனால வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலை. இப்போ வந்து ஒரு அந்த கவரில் வந்து இதை போட்டுடலாம். ஜி ரொம்ப இந்த கவருக்குள்ளே நான் வந்து அதை போட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு நான் வந்து எழுதுகிறேன், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு கூட எழுதிக்கலாம். ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு நான் வந்து நம்மளோட சேனல் பேர் தான் நான் எழுதுறேன், மேக் எ கிராஃப்டர் செல்லர்ஸ். இப்போ நான் வந்து மேக் எ கிராஃப்டர் செல்லர்ஸ்னு எழுதிட்டேன். இதை வந்து ஒரு ஃபார்ம் ஷீட் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ரஃப் பண்ணி போவாங்க. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட ஃபார்ம் ஷீட் எப்படி நான் வந்து ஒரு டஸ்டர் மாதிரி செய்கிறேன். நம்ம டஸ்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம டஸ்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம டஸ்டருக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் கார்ட் எடுத்திருக்கேன், ஆனால் நான் வீடியோவில் வந்து ரெண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து நான் ஒட்டபோது வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபார்ம் ஷீட் ஒட்டிக்குவோங்க. உங்ககிட்ட ஃபார்ம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாத், ஒரு டார்க்கான கிளாத் இல்லைன்னா காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் வந்து நான் அவ்வளோவா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது, ஏன்னா காட்டனில் வந்து அந்த ஸ்கெட்சு வந்து அப்படியே ஒட்டிக்கும் சொன்னேன், ஸோ அதனால நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ பின்னாடி சைடு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறதுனால நான் ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எழுதிடலாம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து நம்ம அழைச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக அழியும் பாருங்கள், சூப்பராக அழியதில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து கபிலங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். பாய் பாய். ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால தான் நான் வந்து மேக் எ கிராஃப்ட் எஸ்எல்ஏஸ்லையும் சரி, லாக்டவுன் சமையல்லையும் சரி, நான் வந்து வீடியோவாக அவ்வளோதோ போடுறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் வந்து போட முடியலை, ஸோ சாரி. இதுக்கப்புறம் வந்து ஒன் வீக்குக்கு டூ வீடியோஸ் கண்டிப்பாக போடுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு எங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப நிறையா இருக்கும், எங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொரோனா வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பை.